திராவிட தலைவனே, நூற்றாண்டு நாயகனே, வாழ்த்து வயதில்லை, வணங்குகிறோம். போறோம் இப்ப எஸ்ராஜ்குமார் பாக்கணும் தாங்க என்னோட கவிதையில் தாங்க டியூன் போடுங்க. இப்ப பாத்துட்டீங்களா? அப்படி ஒரு மனநிலையில் இருக்கேன். வரும்போது பஸ்ல வரும்போது என்னுடைய தேடல் வந்து பயங்கர தீவிரமா இருந்திருக்கு. என்னோட தேடலும் பெருசா தீவிரம் இல்லை, எனக்கு இப்படி தேடணுங்கிறதே தெரியாது. ஓ, பாட்டு எழுதிட்டு மேலாம் கூப்பிடுவாங்க அப்படிதான். பாடல் என்னுடைய பாடல் பார்க்க முடியும்னு சொல்லி நான் கேட்பேன். அப்படி பார்த்த பாடல்கள் தான் எனக்கு பெரிய ஹிட்டாகவும் ஆயிருக்கு. சுடரி சுடரிக்க இதுவும் கடந்து போகும் அப்படின்ற அந்த மொத்த சாங்கோட அனுபவம். அந்த முதல் பிரேக் எந்த பாடல போறானே தான் உங்களுக்கு கிடைச்சதா, இல்ல அதுக்கு போறானுக்கு முன்னாடி படபட வேணும். முத்தோன்னு அங்கதான் மீட் பண்றேன். அந்த சாங் தான் முத்தோ நான் மீட் பண்ண வைக்கிறது. டிராவல் போட்டோகிராஃபர் அவர் இந்த கணத்துல வாழ்றதை பத்தி பேசணும்னு அவசியமே கிடையாது. வழக்கமான ஹீரோஸ் பாடுற மாதிரி நான் கேமரா வந்து கத்தி மாதிரி அப்படி தூக்குண்டா, நான் தலைகளா குதிப்பண்டா எழுதி போயிட்டே இருந்துலாம் இல்லையா. அப்படி சப்போஸ் பிரேம் நான் சொல்லியிருந்தாரு வச்சுக்கோங்களேன், அதான் எழுதி. விகடன் நேயர்கள் அனைவருக்கும் ஜினதத்தினின் வணக்கம். பாட்டு தலைவன் தொடர்ல இன்னைக்கு என் கூட கவிஞர் கார்த்திக் நேதா அவர்கள் இருக்காங்க. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ரொம்ப. அதாவது இன்றைய தலைமுறை கவிஞர்கள்ல வந்து ஒரு 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 தனியிடம் நிச்சயமா உங்களுக்கு உண்டு. சரி அப்படிதாங்க. ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கு? தெரியல, அதனால சொல்லும் போது கேட்டேன். இல்ல நிச்சயமா அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா உங்களுடைய பாடல்கள் சொல்லும் அது, அதுவே ஒரு பெரிய சான்று. சென்னை நோக்கி பயணம் எப்படி நடந்தது? அது அதுவும் ஒரு தமாசானதான். அதுவும் முடிவு பண்ணியாச்சு 9வதுல அந்த மாதிரி சினிமாக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு, அந்த குருவியார் பதில்கள்னு சொல்லிட்டு இது தந்தியில ரொம்ப அவங்களுக்கெல்லாம் எழுதி எழுதி போட்டு ஒரு 15-20 முகவரிகள் நான் வாங்கி வச்சாச்சு. ஓ, எஸ்கேப் ஆகிறதுக்கு ரெடி நான். எஸ்ஏ அப்போ வந்து எஸ்ஏ ராஜ்குமார் தான் பார்க்கணும், ஏன்னா அவரோட பாடல்கள் தான் அப்போ பயங்கரமாக இருந்தது. ஏன்னா 2001 வாக்கில் அதில் புதுக்கவிஞர்கள் நிறைய பேர் அவரும் தொடர்ந்து அவருடைய இசையில எழுதிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் இப்போதான் நமக்கு தெரியும். அந்த டைம் ஓடி வரும்போது ஒன்றுமே தெரியாது. நம்ம அந்த கையெழுத்து பரிதலை எழுதி கொடுத்த ஊக்கம் தான், சின்னதாக ஒரு நோட்டில் போட்டு வச்சுக்கிற கவிதைகள் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே தெரியாது. அதில் எழுத்துப்பள்ளி உருப்பட்டது இருக்கும், நமக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. சினிமா போகிறோம், போய் பாட்டு எழுதுறோம், அவ்வளோதான். அது ஒரு கனவோட தான் வந்தது. இது எந்த எந்த வயசில் வந்துட்டீங்க சென்னைக்கு? அப்படின்னா முதல் வந்தப்போ 9வது படிக்கும் போது வந்தேன். அப்பயே வந்துட்டீங்களா? ஆமாம், முடியும் போதெல்லாம் பூந்தோடி வந்துட்டேன் இங்கே சென்னைக்கு. சேலத்துலேருந்து இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ரியாலிட்டி எனக்கு புரிஞ்சுது. ரியாலிட்டியாக நம்ம இல்லையே போட்டோம், அவள் தான் ரொம்ப குட்டி உலகத்தில் மேலே இருக்கும். போகிறோம் இப்போ எஸ்ஏ ராஜ்குமார் பார்க்கணும் தாங்க என்னோட கவிதையில் தாங்க டியூன் போடுங்க. இப்போ பார்த்துட்டீங்களா? அப்படி ஒரு மனநிலையில் இருக்கேன். வரும்போது பஸ்ஸில் வரும்போது பறந்துக்கிட்டு இருக்கேன். வரும்போது வைரம் சாருடைய சிற்பியே உன்னை செதுக்குகிறேன் அந்த தொகுப்பு வச்சு படிச்சுட்டே வரேன். இப்படிதான் ஆரம்பிச்சது. இங்க வந்து ஒண்ணு முடியாம திரும்பி போனதான் மிச்சம். ஏன்னா இது ரியாலிட்டி. இங்க இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபேஸ் பண்றேன். என்னோட வாழ்க்கையில முதல் முறையா நேருக்கு நேரம் யதார்த்தத்தை சந்திக்கிறது அந்த ஒரு நிகழ்வு தான். ரொம்ப சின்ன வயசு, அதுவும் 15 வயசு கூட இருக்காது, அவ்வளவுதான் இருக்கும். இங்க சென்னையில் யாருமே தெரியாதா? யாருமே தெரியாது. எங்க அம்மாவோட அக்கா பையன் மட்டும் இங்க இருந்தாரு, எனக்கு பெருசு அவ்வளவு தொடர்பும் இல்லை அவரு. அப்படிதான் முதல்ல ஆரம்பிச்சது, வந்து திரும்பி போயாச்சு. அதன் பிறகு ரொம்ப நஷ்டம். நான் ஸ்ட்ராங் ஆகி அப்பா அம்மாவும் சரி வேற வழி இல்லை, தண்ணி தெளிச்சு விட்டுருவோம் அப்படின்னு விட்டாங்க. எந்தாரா எந்தாரா பாடல், அதாவது ஆல் டைம் ஃபேவரட், எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். வரிகளும் சரி அதனுடைய டியூனும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது வந்து ஜிப்ரான சேமிச்சது அந்த பாடல். இந்த மாதிரி ஒரு 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 காதல் பாடல் எழுதுகிறோம், ஒரு கதாநாயகன் கதாநாயகி பாடும்போது அதுக்குள்ள சொற்கள் பொதுவாக கவிஞர்களுக்கு அதில் இதில் நம்ம ஒரு விஷயத்தை எப்படி கடத்துறோம் அதில் என்னென்ன மாதிரி ஒரு சொற்களை பயன்படுத்துறோன்றதுமே இருக்காது. ஸோ என் தாரா என் தாரா நீ என் தாரா அப்படின்றது வந்துட்டு அது கேட்கும் போதே ஒரு முதல் வரையிலேயே விழுந்துருவான் கேட்கும் போது ஒரு யாராவது லிசனராக இருந்தாலும். ஸோ அந்த பாடல் அனுபவம் பற்றி சொல்லுங்களேன். ஐயோ, அது ரொம்ப அருமையான அனுபவம் எனக்கு. அப்படியே ஜிப்ரானோட பயணத்தில் அவர் ஒரு இசையமைப்பாளர், நான் ஒரு பாடலாசிரியர், நான் ஒரு கவிஞர், அதெல்லாம் மீறி ஒரு அண்ணன் தம்பிங்கிற ஒரு அடிநாதமாக ஒரு உறவு ஃபார்ம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த பாட்டு. ஏன்னா அவர் வந்து சூஃபி மார்க்கத்துக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக சூஃபி சினிமாவில் கொடுக்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுறாரு. எனக்கு என்னென்னா, நம்ம தமிழில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய குறிப்பு பொருளான பாடல்கள், படிமம், குறியீடு, இந்த இறைச்சி பொருள், இதெல்லாம் தமிழில் பாடலுக்குள்ளே தரணும்னு எனக்கு ஆசை. அது ரொம்ப குறைஞ்சிட்டே வந்தது நான் வந்துட்டு இந்த டைமில். சரி, அதுக்கான ஒரு வாய்ப்பாக அந்த பாட்டு அமையும்னு சொல்லிட்டு தான் அது பண்ணது. அந்த டியூனை கேட்ட மாத்திரத்தில் எனக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இது வேற மாதிரி பாட்டு தான் வரும் அப்படின்ட்டு அப்படி அமைஞ்சது தான்.
எனக்கு தண்ணீரை கூசி கொண்டு நீதி செல்லும் பின்பங்கள் அதாவது அந்த மாதிரி வரிகள் அது யோசிச்சு பார்த்தா நமக்கு ஆமா இது என்ன நம்ம பார்த்த ஒரு விஷயம் தானேன்றது. பட் அந்த சொற்கள் அதை மாற்றும் போது அதில் ஒரு அழகு இருக்குல்ல. எனக்கு என்னமோ அது ஒரு பாடல் மட்டும் ஒரு கவிதையுமே நம்மளுடைய அனுபவத்திலிருந்து நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிரியேட் ஆகுதுல, நம்ம ஒரு விஷயம் நம்ம கிரியேட் ஆகுதுல, அந்த விஷயம்லேருந்து தான் வரும். அப்படி இல்லாத பாடல் பாடலாகவே இருக்க வாய்ப்பு இல்லை. நான் பெரும்பாலும் அப்படி தான் செலக்ட் பண்ணி எழுதுறது. எழுதக்கூடிய என்னோடய விஷயம் அந்த பாட்டில் இருக்கணும், வெறுமனே சும்மா நிரப்பிட்டு போகிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறது உண்டு. இது வரைக்குமே அப்படி தான் இயக்குனர் ஒரு சுச்சுவேஷன் சொன்னாலுமே கூட அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நான் பார்ப்பேன். அது எஸ்தட்டிக்கான ஒரு அழகியல் தன்மையான ஒரு தமிழ் பொதிந்து இருக்கக்கூடிய சொற்கள் அங்கே இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா நான் ஒர்க் பண்ணவே மாட்டேன். அவங்களோட நிறைய பேர்கிட்ட வந்து அட்வான்ஸில் திருப்பி கொடுத்துலாம் போக சொல்லியிருக்கேன். அது வேணும், ஈவன்தோ நீ தான் அதை கிரியேட் பண்ணியிருக்க, நீங்கள் தான் அதுக்கான சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே இதை என்னுடைய பார்வையில் என்னை பார்க்க விடுங்க. அப்போ தான் அது இன்னொரு தளத்தில் வரும் இல்லையா. அந்த படம் முழுக்க உங்களோட பார்வை தான். பாடல் என்னுடைய பார்வையில் பார்க்க விடுங்கன்னு சொல்லி தான் நான் கேட்பேன். அப்படி பார்த்த பாடல்கள் தான் எனக்கு பெரிய ஹிட்டாகவும் ஆயிருக்கு. என்னுடைய நான்கிற அந்த உணர்வு அங்கே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாடலுக்குள்ள ஒரு கவிஞருடைய நான் அங்கே இருக்கணும். அந்த அகந்தைங்கிற நான் இல்லது, அது நிறைய குழப்பங்கள் இருக்குது, அதையும் நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ஈகோயிசம் வேற, ஈகோட்டிசம் வேற. இது நிறைய பேருக்கு புரியாது, எல்லாத்துமே ஈகோ இருக்கான்னு சொல்லிடுவாங்க. ஒரு படைப்பாளிக்கு அந்த ஈகோயிசம்ங்கிறது வேண்டும். ஈகோயிசம்ங்கிறது அகந்தை இல்லை, தன் எழுச்சி நிலை, மன எழுச்சி நிலை தான் ஈகோயிசம். ஈகோட்டிசம்ங்கிறது தான் இங்கிலீஷில் சொல்லக்கூடிய ஈகோட்டிசம் தான் தமிழில் சொல்லக்கூடிய அகந்தை திமிரலாம். அது ஒரு படைப்பாளி கூடாது. அந்த ஒரு பாடல் எழுதக்கூடியவனுடைய ஈகோயிசம் இருக்கணும் அங்கே. ஈகோட்டிசம் இருக்கக்கூடாது, ஈகோட்டிசம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அந்த பாடல் வந்து விட்டுச்சு வெளியே வரும்னு வச்சுக்கோங்களேன். லைஃப் ஆஃப் ராம்லாம் முழுக்க முழுக்க நான் தான் வெளிப்பட்டிருப்பேன். அதனால தான் அது அப்படி இருக்குது. ஏன்னா பிரேமம் நான் எதையுமே சொல்லடே, இது எழுதிக்கோ இருக்கு இல்லையா. அங்கே நான் வெளிப்படும் போது தான் அது வந்து ஒரு ரத்தமும் சதையுமாக வரும். எத்தனை பேருக்கு அது அவங்கள அந்த லைஃப் ஆஃப் ராம் வந்து அந்த ராமத்துக்கு எத்தனை பேர் தன்னோட லைஃப், ஏன்னா அது அவன் வந்து சாவரான் அந்த பாட்டை கேட்டாலே என்ன நீங்க பார்த்துருப்பீங்க கண் கூட இன்ஸ்டாகிராம்லயும் எந்த சோசியல் மீடியா போனாலுமே அந்த ஒரு பாடல் அவன் தனக்காக எழுதியிருக்காரு கார்த்திக் நேத்து அப்படின்னு தான் பாக்குறான் ஒரு ஒருத்தருமே. அது பையனும் பொண்ணும் யார் எடுத்துக்காலுமே சரி அவ்வளவு ரசிக்கிறாங்க அந்த அந்த பாடலை, அவ்வளவு ஆத்மார்த்தமா நமக்கான பாடல் நமக்கு எழுதியிருக்காரு. இந்த சமூக வாழ்க்கைக்குள்ள இருக்கிற அத்தனை பேரோட ஒருத்தனை தான் நானும் இருக்கேன். அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் அப்ப மாறும்போது அதான பிரதிபலிக்கணும். இதே ஏக்குண்ட சொல்றதை மட்டுமே நான் எழுதிட்டு வச்சுக்கோங்களேன், நடக்காது. ஏன்னா அவர் ஒரு டிராவல் போட்டோகிராஃபரு, அவர் இந்த கணத்துல வாழ்றதை பத்தி பேசணும்னு அவசியமே கிடையாது. வழக்கமான ஹீரோஸ் பாடுற மாதிரி நான் கேமரா வந்து கத்தி மாதிரி அப்படி தூக்குண்டா நான் தலைகளா குதிப்பண்டா வாடா போடான்னு எழுதி போயிட்டே வந்துடலாம் இல்லையா. அப்படி சப்போஸ் பிரேம நான் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதான் நான் எழுதிட்டேன். பிரேம நான் சொல்லவே இல்லை. அண்ட் எனக்கு இன்னொரு இப்ப அதே இப்ப இங்க 96 வருது, இங்க ஜானு வருது. நான் அது பிரேமனகிட்டே கேட்டிருந்தேன், ஏன்னா அவருக்கு வந்து வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி மேல ஒரு பெரிய அலாதி ஒரு காதல், பெரிய தீவிர காதல் கடைசி வரைக்கும் அவருக்கு இருக்கும். தமிழ்ல என்னால அதை பண்ண முடியல, அதனால தான் வந்து நான் தெலுங்குல பண்ணும்போது நான் போய் ஆப்பிரிக்கால போய் எடுத்தேன்டா அந்த சாங் அப்படின்னு அவ்வளவு ரொம்ப ரசிச்சு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு எகைன் வர ஒரு பாடலாசிரியரா வந்து லைஃப் ஆஃப் ராம் வந்து இங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எல்லாருக்குமே அது நெருக்கமான மனதுக்கு நெருக்கமான ஒரு பாடல். இப்ப அந்த பாடல் தெலுங்கு, அந்த படம் தெலுங்கு போது தெலுங்குல எழுதுறாங்க. மொழி மாற்றம் செய்யும் போது மறுபடியும் வரிகளை நீங்க வந்து எழுதுறீங்க. இந்த லைஃப் ஆஃப் ராம் போதுல இங்க வந்து அகைன் ஜேர்னின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதுறோம் நம்ம. அதாவது வந்து சூழ்நிலை வந்து ஓகே இந்த கதாபாத்திரம் தான், ஒரு எப்படி ஒரு ஒரு படம் வச்சிருக்கு இங்கேயும் இதோட வரிகளும் வேற மாதிரி பொருந்து வேற வேற வரிகள் பொருந்துறீங்க, பட் அவங்க லைஃபை தான் காட்டுறோம். அது ஒரு 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 அது ஒரு சேலஞ்ச் தான் நமக்கு ஒரு கவிஞரா. எனக்கு அது என்னன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மனமாற்றத்தின் பிரதிபலிப்பு தான் ரெண்டு பாட்டும். ஆமா, 96 நடந்துகிட்டு இருந்தப்போ இருந்த கார்த்திக் நேதா இருக்கான் இல்லையா, அவனுக்குள்ள இருந்த மனம், அந்த மனத்தினுடைய கொந்தளிப்பு, அந்த மனசுக்குன்னு இருந்த குட்டி விஷன், அந்த டைமில் இருந்த என்னுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் லைஃப் ஆஃப் ராம். லைஃப் அந்த பாடல் முழுக்க நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து இப்போ வந்து இது வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் ஆச்சு, மூணு வருஷம் இல்லையா ஜானு வரும்போது. இந்த 3 வருட காலகட்டங்களுக்குள்ள எனக்குள்ள அக மாற்றம் நடந்துச்சு இல்லையா, மொழி ரீதியாகவும் பக்குவமாகவும் இந்த உலகத்தை நான் எப்படி பார்க்குறேங்கிறது இல்லையா, அந்த அணுவணுவாக கூடி வந்தது எல்லாமே இந்த பாடல பிரதிபலி. சீரும் புலியை பார்த்தே சிரிக்கின்ற சிசுவை போலே. ஆமா, இதுல ஒட்டுமொத்த இந்தியா சொல்லி கொடுத்த மெய்யல் எல்லாமே இந்த பாட்டுல அப்படியே இருக்கும். ஆமா, இதுக்கு இடையில வந்து சின்ன வயசுல இருந்து என்னதான் நான் வந்து நிறைய சாமி கிமி கும்பிட்டு இருந்தாலுமே இந்த உருவ வழிபாடுல இருந்து மனசு வெளிவந்துட்டே இருக்கிற டைம் அது. ஆமா, இன்னைக்கு உருவ வழிபாடுங்கிறது எனக்கு குறைஞ்சிச்சு, ஜோதி தான் நான் கும்பிட்றேன். என்னோட பாட்டுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சுடர் இருக்கும்,
ஜோதி இருக்கும். ஏன்னா மன ரீதியா பெரிய மாற்றம் நடந்து போச்சு. இந்த மாற்றத்தெல்லாம் அந்த பாடல்களை பிரதிபலிச்சுட்டே தான் இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி சுடர் சார்ந்தே இருந்தது. உங்களோட வரிகளை நீங்க பயன்படுத்துவீங்க சுடர் அப்படின்ற அந்த சொல்ல அடிச்சிருவாங்க. பிரேமா, நாங்க வந்து பூனைகள் வளர்ப்பு அவ்வளவு பிடிக்கும் போது நீங்க லைஃப் ஆஃப் ஃபேமிலியா அதை எழுதிருப்பீங்க. இரு கால் இடையே உரசும் பூனையாது திருவாடி யோசிச்சு அதெல்லாம் வந்து போச்சு அவங்களுக்குள்ளயுமே. ஏன்னா அவர் வீட்டுல அப்படி ஒரு பூனை பண்ணையே இருக்கும். அவர் வீட்டுல ஒரு வீட்டுக்குள்ள நான் அவ்வளவு போனதில்லை. எனக்கு பூனை பிடிக்கும். அது வாண்டடா நம்ம எழுதுறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெட்டுக்குள்ள நம்மளுக்கெல்லாம் பிரதிபலிக்குது அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நான் நினைக்கிறது. எனக்கு என்னென்னா பூனைக்கும் எனக்குமான அட்டாச்மெண்ட்டு, நான் எந்த பூனை வளர்த்தாலும் அந்த பூனை இறந்துடும். ஓ, இது ஒரு துக்கமாக இருக்குல்ல எனக்கு. பூனையை பார்த்தாவே எனக்கு துக்கம் தான். நம்ம அதை எதிர்கொள்ளவே முடியாது என்னால். அது நேரடியாக பார்க்கும்போது எப்படி போய் சேர போகிற அப்படிங்கிற தாட் மட்டும்தான் எனக்கு இருக்கும். அதனால் வளர்க்குறது பாட்டிட்டீங்க. ஆமாம், டோட்டலாக விட்டாச்சு. எனக்குள்ள இருக்கிற பூனை வேறு, பிரேமண்ணாக்குள்ள இருக்கிற பூனை வேறு. பிரேமண்ணா வந்து அவருக்கு ஒரு பிள்ளை அது. ஆமாம் ஆமாம். சில நேரங்களில் அது அவருக்கு அன்னையாக மாறும், எதிரியா மாறும். வந்து நம்ம வீட்டில் இருக்கும் அப்புறம் பார்த்துருக்கேன். எனக்கு பூனைங்கிறது ஒரு துக்கமான காரியம் தான். அது என் கைக்கு எட்டவே எட்டாத ஒரு கனவு அது. சரி, அது பாட்டிலையாவது பதிவு வச்சுட்டு உண்டான்னு ஒன்று எழுதுறதா இந்த வரி. எல்லாருக்கும் இந்த பூனை சொந்தண்டா அப்படின்னு அப்படி உள்ளுக்குள்ள இது பிளான் பண்ணி எழுதுறது. அழகு அழகு, ரொம்ப அழகு. இல்லை, நான் இப்படி ஒரு அர்த்தம் இல்லை, இதுக்கு பின்னாடி கதை இருக்கும்னு நான் எதிர்பார்க்க வேண்டாம். இப்போ கூட என்ன வளர்க்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனால் அந்த தாட் தான் மேல் வாங்கி இருக்கு. நம்ம எதை வளர்த்தாலும் மிஸ் ஆயிடுதப்பா, நாமளே கொண்டுறோம் அதை அப்படின்ற ஆயிருக்கு. அதனால அது கடைசி வரைக்கும் நான் எழுதுற பாட்டுல அதுவும் ஏதோ ஒரு வகையில் வந்துட்டே தான் இருக்கும். தொகுப்புகள்ல கவிதைகள் நிறைய இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பூனை சார்ந்து முதல் தொகுப்பு நான் வச்ச பேரே வந்து தொல்காப்பியனின் பூனை தான் வச்சேன். ஆமா, அப்புறம் அது மாத்திட்டேன். யாருக்கு புரியாம போயிருமே, தொல்காப்பியர் யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் சரி வேணா விடு, அப்படிதான் தமிழ்நாடு இருக்கு. ஆமா, நம்ம ஆளுங்களுக்கு சேத்தன் பகத் தெரியும், ஷேக்ஸ்பியர் எல்லாம் தெரியும். அவரோட நாவல்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. சேத்தன் பகத் யாருன்னு கேட்டா என்ன வெளிநாடா அப்படின்னு கேட்பாங்க. அதனால அப்படி ஒரு சிறப்பான தமிழகத்துல இப்ப நம்ம இருக்கிறதுனால அதை கடந்து போயிருவோம். இளம் இசையமைப்பாளர்கள், அதாவது நீங்க வளர்ந்த அதே காலகட்டம், இப்ப ஜிப்ரான் அவர்கள் வந்த காலகட்டம், ஜஸ்டின் பிரபாகர் வராங்க, கிரீஷ் வராரு, கோவிந்த் வசந்தா வராரு, எல்லாருக்குமே வந்து இவங்களோட நீங்க இணைஞ்ச எல்லா பாடல்களுமே சரி, அதாவது கார்த்திக் நேதா எழுதுறாருன்னா வந்து ஒரு 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 குறைவான பாடல் எழுதுறாங்கன்னா எழுதுறது எல்லாமே ஹிட் ஆமையுது, தெரிஞ்ச பாடல்களா இருக்கு அப்படின்றது. இவங்க எல்லாரோட இணையறது ஒரு ஒரு வாட்டியும் பயணிக்கிறதும் சரி, ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு எல்லா சாங்ஸுமே பெரிய ஹிட் தான் எல்லாரோடையுமே. அது தனித்து ஒரு தனித்தன்மை இருக்கு எல்லா பாடல்களுமே. அது மக்களிடம் போய் அப்படி ரீச்சா இருக்கு எல்லா பாடலுமே. இவங்களோட பயணிக்கும் போது எப்படி இருக்கு இந்த இசையமைப்பாளர்கள் எல்லாரோடையுமே? அது என்னன்னா, இப்ப எல்லாத்துட்டுமே நான் ஒரு குவாலிட்டி நான் பாக்குறது என்னன்னா, அவங்கள என்னை ஃப்ரீயா விட்டுருவாங்க. அவங்க ப்ரெஜுடிஷா வந்து எனக்கு இந்த மாதிரி சாங் தான் வேணும், இந்த மாதிரி தான் எதிர்பார்க்கறேன்னு இவங்க யாருமே சொன்னதில்லை. இவ ஜிப்ரன் அண்ணால் ஆரம்பிச்சு இது வரைக்குமே கோவிந்த் வசந்தாலும் லிரிக் பக்கம் வரவே மாட்டாரு. ஜஸ்டின் அதே மாதிரி தான். நீங்க சொல்ற எல்லாத்தையுமே இருக்கிற ஒரு குவாலிட்டி தான், இந்த லிரிக் பக்கம் வரவே மாட்டாங்க. எனக்கு அது புரியும் என்னன்னா, அந்த அந்த டியூன் என்ன சவுண்ட் பண்ணுதோ, அது என்ன மாதிரியான ஓசையை கேட்குதோ அதை மட்டும்தான் நான் எழுதுவேன். அந்த என்னோட ஓசையெல்லாம் அதுக்குள்ளே போட மாட்டேன். அது எனக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு மேக்ஸிமம் பிடிச்சிடும். நான் பெரும்பாலும் அந்த இப்போ தானா அப்படின்னா அந்த தானால் முடிகிற மாதிரி தான் நான் ஒரு லிரிக் போடுவேன். வேற மாற்றி போட மாட்டேன். கண்ணியை கூட நான் போட மாட்டேன். தானானா மானியை தான் போடுவேன். அந்த மானியக்கு அப்புறம் வரதோடு நான் மாடர்ன் மானியாக அதை மாற்றிடுவேனே தவிர, அங்கே எனக்கு வாய்ப்பு இருக்க ஒரு ஸ்பேஸுங்கிறதுக்கு அங்கே கண்ணே பெண்ணி நான் போட மாட்டேன். ஏன்னா அது பாடும்போது டிஸ்டர்ப் ஆகிடும்போது எனக்கு இயற்கையாகவே தெரியுது. அந்த ஒன்று இருக்கிறதுனால அவங்களோட நான் நிறைய ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அது கோவிந்த் வசந்தா வந்து டியூனுக்கு சூப்பராக எழுதிட்டு போ அப்படிங்க அவள, அது இருக்கு இல்லையா, அந்த மெட்டு ஒரு எமோஷனை சுமந்தாங்க வருது. எனக்கு அது புரியுது. ஒரு இசையமைப்பாளர் ஒரு டியூனை போடும்போது ஆல்ரெடி சொல்லால் அதுக்குள்ள ஒரு எமோஷன் இல்லையே தவிர, ஸ்வரங்களால் அதுக்குள்ள குறிப்புகளால் ஒரு எமோஷன் ஒன்று இருக்குது. அந்த எமோஷனை நம்ம லாங்குவேஜாக பண்ணணும். அது மட்டும்தான் நம்ம வேலை. அப்படின் தான் நான் நினைக்கிறேன். அதை சரியாக பண்ணிட்டோமாவே போதும். அதுக்கு அந்த எமோஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த டியூனுக்குள்ள இருக்கிற எமோஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை ராஜா சார் கூட இருந்தப்போ சரியாக பண்ணவர் வாலி சார். நம்ம அந்த லாங்குவேஜ் பற்றி தரத்தை பற்றிலாம் பேச வேண்டியதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். சரியாக பண்ணவர் அவர் தான். நம்ம அந்த அது ஒரு எமோஷன், அது ஒரு உணர்வு சுமந்து வருது இல்லையா, அது ஒரு சுவையோடு வருது இல்லை, அந்த சுவையை கெடுக்காத மாதிரி சொற்களை போட வேண்டியது தான் நம்ம வேலை. இப்போ நீங்கள் இந்த உதாரணம் சொல்லும்போது, இப்போ அந்திமாலை மான்ஸ்டரை எடுத்துக்கிட்டா, அந்த ஒரு விஷயத்த பார்க்கறது வைரமுதையாகிட்டையுமே இந்த மாதிரி, அதாவது வந்து சொற்கள் வந்து புதுசாகவும் இருக்கும், ஆனால் நமக்கு அது மனசில் ஏற மாதிரியும் இருக்கும். அந்த வரிகள் நல்லா இருக்கேடா, நம்ம பாடுற மாதிரியும் இருக்கும்னு. இப்போ அந்திமாலையில் அது ஒரு அழகான ஒரு பாடல்.
நடுவில் ஒரு சரணத்தில் வந்து யாரின் மழை மீதோ யாரின் மழை சேருது அப்படின்ற மாதிரிலாம் வரும்போது அதுல ஒரு அதுல ஒரு ஒரு டச் இருக்கும் கார்த்திக் நேதாவோட டச் இந்த ஒரு அதுல அந்த இருக்கு இருக்கு இப்ப யோசிச்சு அடடா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு கேட்கிற ஒரு லிசனருக்கு இருக்கு இல்லையா. இப்ப அதுல கம்பாரிசன் அந்த மாதிரி பேசுறது யாரோட மனம் யாரோட குடையை தேடுது இந்த யார் சொற்கள தொடர்ந்து அந்த ஒரு நாலு வரியில பயன்படுத்துறது வட்டம் போலே வாழ்ந்தேன் காதல் வாசல் வைக்கிறது அழகா இருக்கு. இப்ப கேட்கவே வரிகளை ஒரு மாதிரி நம்மள ஒரு ஈர்க்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அதுதான் எனக்கு நான் அப்செக்டிவா நின்று என்னை பார்க்கும்போது இப்படிதான் ஒரு டியூன் அணுகிறேன்னு நான் நினைக்கிறேன். அந்த டியூனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பேர் உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வை என்னோட மனசு சட்டுன்னு புரிஞ்சுக்குது. புரிஞ்சுக்கிட்டு அந்த உணர்வை தடவி கொடுக்குற வேலையை தான் செய்யுது. அந்த அந்த உணர்வுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதனாலதான் கரெக்டாக எல்லாமே ஸ்டேட்டஸ் சொல்றத தான் டியூனுக்குள்ள பக்காவே எழுதிடுற கார்த்திக். அது உங்களை பிளஸ்ன்னு அவங்க சொல்றது இருக்கு இல்லையா, அது மொழி வருவாள் நம்ம தமிழ் மொழியை நான் வாட்சிட்டே இருக்கிறதுனால நம்ம மொழியே ஒரு அழகான சந்தத்தை நம்ம கொடுக்குது இல்லையா. அவங்களுடைய யாப் எல்லாமே ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இதில் நம்மளை பயிற்சி பண்ண வைக்குது. அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக கூட சரியாக அமையலாம். அண்ட் சத்யா சாரோட சொன்னீங்க நெடுஞ்சாலைன்னு சொன்னீங்க, இப்போ இன்னொரு படத்தில் நீங்கள் எழுதியிருப்பீங்க அடிக்கடி முடி. நான் இது நிஜமாகவே சொல்கிறேன், இதாக சொல்லலை. அந்த வரியில் கேட்கும்போது திருப்பி நான் அதை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு கவிப்புலமையும் இருக்கு, ஆனால் வந்து கேட்க ஒரு மாதிரி இனிமையாக இருக்கு இந்த இந்த வரிகள்லாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு பாடலும் இருக்கு. ஏன்னா ஹரிஹரன் சாரோட வாய்ஸ்ல அந்த பாட்டு கேட்கும்போது அது கண்ணாவினோட ஒரு ஃபீல் கொடுக்கும். அது அந்த டோட்டலாக பொய்டிக்காகவே இருக்கும், இலை நுனியில் நான் வசிக்கிறேன் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை நான் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகிக்கல, முழு பாடலுமே கொஞ்சம் ஒரு தளம் மேலே தான் வருது. அது ரிதமாகவே அந்த பாடல் ஒரு மாதிரி அப்படியே டெம்போல இருக்க ஒரு சாங். ஆனால் அந்த டைமில் நல்லா தான் பேசப்பட்டுச்சு. பெரிய ஒரு ஒரு ஏன்னா அதில் தாமரை அவர்களும் ஒரு பாட்டு ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க, அதுவுமே அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் இரவுகளில் அந்த பாட்டு இரவுகளில் இந்த ரெண்டு பாட்டுமே ஒரு பெரிய ஹிட் அந்த அந்த ஆல்பமில். அது கிரீஷ் அவர்களோடு இணையும் போது இப்போ இதுவும் கடந்து போகும் வந்து இப்போ நான் சொல்லுவேன், உங்களோட பாடல்கள் ஒரு மயிலிறகா தடையை கொடுக்குது. நீங்கள் சொல்றீங்க டியூனுக்கு தடை கொடுக்குறேன்றீங்க, ஆனால் வரிகள் வந்து கேட்குறவங்களுக்கு தடை கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. இப்போ இதுவும் கடந்து போகும் வந்து பல பேரோட லைஃப்ல டவுன்ல யாரில் இருக்காங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு 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 ஆறுதல் அப்படிதான் இருந்துச்சு அந்த பாடல். யாரை கேட்டாலுமே டக்குன்னு வந்து அந்த டியூனும் சரி வரிகளும் சரி சித்தோட வாய்ஸும் சரி பெரிய ஒரு பிளஸ் எல்லாம் சேர்ந்து அமைஞ்ச ஒரு அழகான ஒரு ஒரு விஷயம் வந்து கரெக்ட். சுடரி சுடரிக்கு இதுவும் கடந்து போகும் அப்படின்ற அந்த மொத்த சாங்கோட அனுபவம் அது உண்மையாலுமே எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான காலகட்டம்ல. அது விக்னேஷ்வன் எனக்கு பார்த்து ஃபோன் பண்ணி நேரில் கூட இது வரைக்கும் பார்க்கல, விக்னேஷ்வன் இது வரைக்கும் பார்த்துக்கவே இல்லை. ஃபோன் பண்ணி கார்த்திக் இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணுறேன் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், கிரீஷ்னு ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் ஆல்ரெடி மியூசிக் பண்ணிருக்காருங்கிறது எனக்கு தெரில, அவர் ஆல்ரெடி ஃபேமஸான மியூசிக் டைரக்டர்னு எனக்கு தெரில. டைரக்டர் வந்து மணிஷாட் ஒர்க் பண்ணவர், அவரும் ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு என்னென்ன ஆச்சரியம், விக்னேஷ்வனே பாட்டில் எழுதக்கூடியவர், அவர் அடிச்சுட்டு போகலாமா எதுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு எனக்கு அவர் பேச பேச எனக்கு மைண்டில் ஓடுது. இந்த மாதிரி இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறதான் கான்செப்ட் கருத்துக்கு எனக்கு உங்களை சாங்ஸில் ரொம்ப பிடிக்கும். அவர் இதுக்கு முன்னாடியே 96 வந்தப்போ என்கிட்ட பேசியிருக்காரு, எனக்கு அதில் ஞாபகம் இல்லை, எனக்கு அதை ரிமைனும் பண்ணார். 96 வந்தப்போ உங்களுக்கு நான் கால் பண்ணேன், ஏதோ ட்ராவல் இருந்தீங்க அதனால் எனக்கு சரியாக நீங்கள் பேசலை அப்படின்னாரு, அப்படிங்களா சாரிங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். சொன்னது ஒன்றே ஒன்று தான், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறதான் கார்த்திக் நான் போகணும் சாங்கில் பண்ண போகிறோம். அந்த பொண்ணு அப்படி ஒரு நிறைய அந்த படத்தில் பிரச்சனைகளை சந்திக்கணும், அந்த பொண்ணுக்கு ஒரு ஊக்கம் தர மாதிரியான ஒரு பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நான் வந்து சரிங்க கொஞ்ச நாள் எனக்கு போன வேறு பாட்டெலாம் இருக்குது, நான் முடிச்சுட்டு சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் கொரோனா ஸ்டார்ட் ஆகி கொரோனா ஒரு தீவிரத்தில் வந்து நிற்குது. அந்த சாங்னை எழுத உட்காரும் போது கொரோனாவில் ஒட்டுமொத்த உலகமே வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஏறக்குறைய அந்த அந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அதே விஷயமே இங்கே ஒவ்வொரு மனுஷனும் சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா ஓகே எனக்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடச்சிருச்சு. ஓகே இது எல்லா மனதிலும் நம்ம பாட்டாக மாற்றிடுவோம்னு இவங்ககிட்டலாம் சொன்னோன்னு எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு. ஓகே இது வெறுமனே அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்க வேண்டாம்னு தோணுதுங்க, சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைக்கும் அது தீர்வாக இருக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி எழுதணும். எனக்கு எழுதும் போது பெருசாக அந்த பிளானிங்லாம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டியூன் எங்கே கொண்டு போகுது அங்கே போயிட வேண்டியதுதான். அப்படிதான் நடந்தது. ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயும் அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு, அப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷனில் சின்ன சில கரெக்ஷன்ஸ் மட்டும் இருந்தது எனக்குமே தோணுச்சு, அதெல்லாம் மாற்றிட்டு முடிஞ்சிச்சுதான். அதோட வரவேற்பு மக்கள்கிட்ட போய் சேருமா, நம்மளோட வரிகள் நம்ம ஒரு நினைச்ச ஒன்று எழுதுவோம் நம்ம இது மக்கள்கிட்ட புரியுமா இது போய் சேருமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் எப்பவுமே ஒரு கலைஞருங்க இருக்கும். அது வரிகள் மட்டும் சொல்ல இருந்தது இல்லை அப்படியா உங்களுக்கு இருந்து? எனக்கு எப்பவுமே முதல் பாட்டிலிருந்து இது வரைக்குமே அந்த டியூனுக்குள்ள எவ்வளோ சாத்தியமான வரிகள் நம்மளால் போட முடியுமோ அதை போட்டுடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு டார்கெட் மட்டும்தான் எனக்கு இருக்கும்.
வேற இயக்குனர் சொன்னதை எழுதணும், இல்லை மக்கள் இதை கேட்டு இதை கொண்டு போய் தூக்கி வச்சிடணும் அப்படிங்கிற அந்த செகண்ட் தாட் எனக்கு இது வரைக்குமே இருந்தது. இயக்குனர் சொன்ன சுச்சுவேஷன்ஸ் மைண்டில் ஓடும் அவ்வளோதான். அந்த டியூனுக்குள்ளே எவ்வளோ நம்மளால் தி பெஸ்ட் எழுத முடியுமோ எழுதுண்டாங்கிற மட்டும் இது வரைக்கும் எல்லா சாங்கிலுமே எனக்கு இருக்குது. அது ஹிட் ஆகுது ஆகலாங்கிறது நான் அப்படி நினச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ரைட்டிங்கை வேறு மாதிரி தான் இருக்கும். ஆமாம், ஹிட்டுக்கான ஃபார்முலோட தான் நான் பாட்டு எழுதுவேன். லைஃப் ஆஃப் ஃபேமிலி சொல்ல மாதிரி அடிடா அவர் அப்படின்ற மாதிரி அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. பார்த்தீங்களா, அந்த சீதக்காதி படத்தில் ஒரு சாங் இருக்கும், அவர் இறந்துருப்பார், அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி அப்படி எழுத முடியும்? ஒரு சாவு பாட்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட நம்ம சேர்க்கலாம்டா அப்படின்னு எழுத முடியாது இல்லையா. அந்த டியூன் அந்த சுச்சுவேஷனை கூடுமான வரைக்கும் தி பெஸ்ட்டாக நம்ம எவ்வளோ எழுத முடியுமோ அதை எழுதணும்னு தான் நினைப்பேன். சுடரையும் அப்படி தான், அந்த டியூன் எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு போகும் பார்த்துருக்கீங்களா, அப்படியே கூட்டிகிட்டு போவோம் எங்கெங்கயோ. அதே நம்ம இப்போ ரொம்ப வழியில் நம்ம ஓங்கி கத்தும் போது ஒரு ஒரு நமக்கு ஒரு ஓலம் ஒன்று கிடைக்கும் தெரியுங்களா, கேவல்னு தமிழில் சொல்லுவாங்க, கேவல். அந்த கேவல் அந்த மெட்டில் இருக்கும், ஆனால் ஒரு ஊக்கமான கேவலாக அது இருக்கணும். என்கிட்ட அழுகை இருக்குது, அந்த அழுகையை நான் கடந்துடுவேங்கிற கேவலாக அது இருக்கணும். அது அந்த டியூனில் இருக்கிறதுனால எனக்கு அதுக்கு அழகாக கிடைச்சிருக்கு மைண்டில், வேற ஒன்றும் அதில் மேஜிக்லாம் அதுவும் இல்லை. முதல் வாய்ப்பு வர்றது எவ்வளோ கஷ்டமோ, ரெண்டாவது வாய்ப்பு அதை விட கஷ்டம். அது ஏன்னா நம்ம நல்லா தான் பண்ணியிருந்தாலுமே நமக்கான நேரம் ஒன்று இருக்கும். சொன்ன மாதிரி டியூன் முதல்ல வேற டியூன், அதுக்கப்புறம் இந்த டியூன் எழுதுனேன், இசையமைப்பாளரே மாறுறாரு படத்துக்கு நம்ம பாட்டு, இப்போ நிறைய விஷயங்கள் நடக்கும்போது இரண்டாவது வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஒரு கலைஞருக்கு. வந்த டக்குன் ஃப்ளூக்ல அடிச்சா எது வேணா என்ன வேணா சொல்லலாம், தக்க வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அப்படின்னா அந்த அந்த பயணத்தில் நம்ம தொடர்ந்து முன்னோக்கி போறதுங்கிறது வந்து மிகப்பெரிய சிரமமான காரியம் தான். சினிமாவில் மட்டும் இல்லை, பொதுவாகவே அதுக்கு நம்ம அந்த போக்கை புரிஞ்சக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணும். எனக்கு அந்த தன்மை டோட்டலாகவே இல்லை, ஏன்னா நான் அப்படியே ஓடி வந்தேன், இப்போ 4 வருஷம் இருந்தேன். ஏதோ நீங்கள் வயசு ரொம்ப சின்ன வயசு தான் அப்படின்றதுனால வயசுன்னு கூட விட்டுருங்க, எனக்கு அந்த உலக அனுபவங்கிறது ரொம்ப குறைவு தான் வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர் அது மட்டும் தான் தெரியும், அவ்வளோ தான் தெரியுது. புத்தகம் வாசிக்கிறோம், சில விஷயங்கள் தெரியும் அவ்வளோமே தவிர, அந்த இந்த சமூகத்தினுடைய உண்மைகள்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு இது வரைக்குமே கற்றுட்டு தான் இருக்கே தவிர அது முழுசாக நான் கையில் வரல. அப்படி இருக்கிறதுனால முதல் வாய்ப்புக்கு அப்புறம் நான் நிறைய இடங்களுக்கு போகிறேன், பெருசாக அவங்க எந்த பாட்டுப்பா அந்த பாட்டாக இந்த ஞாபகம் இல்லையே அப்படி தான், அந்த பாட்டு அப்படி தான் இருந்தது. பெரிய அளவில் ஒன்று அந்த பாடல் ஹிட் ஆகிருந்துருக்கணும், இல்லை ஆமாம் ஆயிருந்துச்சுன்னா யாராவது சொல்லியிருப்பாங்க இல்லையா. என்னுடைய தேடல் வந்து பயங்கர தீவிரமாக இருந்திருக்கணும், என்னோடய தேடலும் பெருசாக தீவிரம் இல்லை, எனக்கு இப்படி தேடணுங்கிறதே தெரியாது. ஓ பாட்டு எழுதிட்டு மேலாம் கூப்பிடுவாங்க அப்படி தான், நமக்கு அப்படி யாரும் அட்வைஸும் பண்ணதில்லை. பிறகு முத்துக்குமாரன்ட்டு வந்ததுக்கப்புறம் அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும், நீ என்ன ஹிட் பாட்டு கொடுத்துருந்தாலுமே நீ உனக்கு பிடிச்சிருந்தவங்க டைரக்டர்ஸை போய் நீ பார்த்து சார் எனக்கு அந்த வாய்ப்பு இருந்தால் கொடுங்கன்னு சொல்லணும், அது ஒரு தன்மை அப்படின்னு முத்துக்குமாரன் சொல்லி தான் எனக்கு தெரியும். அவருடைய அந்த ஒரு நட்பு அண்ணன் தம்பி முறை தான் கிட்டது, அது எப்படி? ஏன்னா அந்த படத்தில் அவர் மற்ற பாடங்கள் அவர் எழுதியிருப்பாங்க, அவர் அண்ணாவில் ஒரு சாங் எழுதியிருந்தார், ரெண்டு சாங் எழுதிருந்தார், உயிரே என் உயிரே அவர் எழுதினது தாமரை அக்கா. அது அவங்க எப்படியா, யாரிடம் தோன்றவில்லை அந்த, அதுவும் தாமரை அக்கா தொட்டா பவரிடா வந்து இவர் சொன்னா. அப்புறம் வந்து அதுல இன்னொரு ஒரு குத்து சாங் மாதிரி ஒன்று வரும், யாரி சிங்காரி, யாரி சிங்காரி, கபிலகண்ணா, இன்னொரு சாங் ஒன்று வரும், அதுதான் வந்து முத்தொன்னா. மொத்தம் முத்தொன்னா ரெண்டு சாங் அதுல. ஓ, தாமரை அவர்களிடம் அந்த ரெண்டு பாட்டுமே, யாரிடம் தோன்றவில்லையா, ரெண்டுமே சூப்பரா இருக்கும். யாரிடம் தோன்றவில்லை வந்து ரமேஷ் வணாயகம் சார் பாடிப்பாரு, சூப்பரான சாங் அது. அப்படி ஆயிட்டதுனால இன்னொன்று, என்னுடைய பாட்டு வந்து ஆடியோல கிடையாது, நீங்க அது ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும். இது வரைக்குமே தொட்டுச்சு ஆடியோவில் போனீங்கன்னா நாளைக்கு அந்த இந்த ஊர் பாட்டு வராது, ஹாரிஸ் சார் போட்ட மியூசிக் மட்டும்தான் இருக்கும், அது ஒரு சிக்கல் இல்லையா. அவங்க அந்த பாட்டு கேட்கணும் அப்படின்னா கேட்க முடியாது, விஷுவலோட தான் பார்க்க முடியும். ஆமாம், அப்புறம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், எங்கள் அண்ணங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோட மட்டும்தான் நான் கேட்க முடியும், தனியாக அந்த ஆடியோ பிரிக்கிற அந்த இதெல்லாம் எனக்கு தெரில. அது ஒரு சிடி போட்டுக்கிட்டு, ஒரு 10-12 CD போட்டுக்கிட்டு அப்படி தான் எடுத்து போனது. ஒரு ஒரு பக்கம் நான் வாசிக்கிறது பிடிக்கிறது இப்படி போயிட்டு இருந்ததுனால ஒரு பெருசாக எனக்கு அமையலை. அதான் முதல் பாட்டு ஒன்று ஹிட் ஆகிருந்துருக்கணும், இல்லை என்னோடய அப்ரோச்சில் ஏதாவது ஒன்று ஒரு தெளிவு இருந்திருக்கணும், அது எனக்கு இல்லை. சரி நடக்கிறது நடக்கட்டும்டா அப்படின்ட்டு நானும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், அது பண்ணிக்கிட்டு இருக்கேன். மீண்டும் துரைசார் தான் அடுத்த படம் பண்ணும்போது நேபாளி. ஆமாம், இப்படா கார்த்திக் என்னடாமா இன்னும் பாட்டு எழுதுனானா அப்படின்னு அவன் கேட்பார் இல்லையா, நான் அவர் தான் இன்ட்ரோ பண்ணியிருக்காருங்க, இல்லை ஒன்றும் தெரியவே இல்லை, அப்பப்போ பேசுவான், ஏதோ அமையல போல இருக்கா அவனுக்கு அப்படின்னு சரி அவன் வர சொல்றா அப்படின்னு செகண்ட் வாய்ப்பும் அவரு தான். ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் ஆல்ரெடி நீங்க சந்திச்சிருக்கீங்க இல்லையா முன்னாடியே, அவங்க பார்ப்பாங்க. அப்புறம் நான் சொன்னேன் அவர்கிட்ட சார் பாட்டுக்கெல்லாம் ரெக்கார்ட்லாம் ஆனதுக்கு அப்புறம் அவரு சொல்றாரு இல்லையா, கரெக்டாக பிடிச்சி எழுதுறான் ஏன் ஒன்றும் இல்லை, இவங்க சார் உங்களை ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன் அப்படியா, சரி 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 அப்படிதான். செகண்ட் பாட்டுமே எனக்கு பாடலாம் பெரிய ரீச்லாம் கிடையாது,
கனவிலே பாட்டு மிகப்பெரிய ஹிட் அதுல, கனவிலே கனவில அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் அந்த ஆல்பம்ல. ஆமா, நான் அதன பாட்டு பெருசா போய் மக்கள்கிட்ட சேரல. அப்புறம் போகும்போது நமக்கு அந்த அனுபவத்துல அந்த பாதைக்குள்ளேயே இருக்குன்னு நமக்கு புரியும் இல்லையா. அந்த அந்த முதல் பிரேக் எந்த பாடல போராணே தான் உங்களுக்கு கிடைச்சதா இல்ல அதுக்கு? போராணைக்கு முன்னாடி படபட வேண, படபட வேண. முத்தொன்னு அங்கதான் மீட் பண்றேன், அந்த சாங் தான் முத்தொன்னு மீட் பண்ண வைக்குது. ஓகே, வெண்ணிலா கபடி கூட இதுக்கு அடுத்த வருஷத்துலயே நடக்குது. வெண்ணிலா கபடி கூட இல்லையா? வெண்ணிலா கபடி என்ன வருஷம் ஞாபகம் எனக்கு? 8-8 வந்தது நினைக்கிறேன், 8-9 வந்தது. அதுக்கப்புறம் அதான் 2005, அதுக்கப்புறம் நேபாளி எந்த வருஷம் அதுவும் ஞாபகம் இல்ல. 6-7 வந்திருக்கும் நினைக்கிறேன். அந்த காலகட்டம் நேபாளிக்கு அப்புறம் நிறைய நண்பர்கள் எனக்கு அமையறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாசிப்பு மூலமா போராடங்கள்ல நிறைய பேசுறோம் இல்லையா, அதன் மூலமா சில நண்பர்கள் அமையறாங்க. அப்படி அமைஞ்சவங்க ரெண்டு பேர் தான் லெனின் பாரதி அண்ணாவும் சுரேஷும், சுரேஷ்னு ஒரு அசனேட்டர் கொடுத்துரு. இவங்க எல்லாமே அந்த ஒரு பக்கம் அன்பு வயம்பட்டு இருக்கிறோம், இன்னொரு பக்கம் அறிவு சார்ந்து பேசுறோம். இப்படி ஒரு குரூப்ல போய் நான் இல்லை குட்டி பையனா சேர்றேன். இப்படி நடந்துட்டு இருக்கும் போது தான் சுசீந்திரன் ஒருத்தர் படம் பண்ணிருக்கான், நீ வா நம்ம நண்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் லெனின் பாரதி அண்ணாவும். அப்போ நான் வந்து நெடுஞ்சாலையும் இப்போ ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அவர் நெடுஞ்சாலை ரொம்ப பேக் தான் வந்துச்சு. அந்த படத்துக்கு நான் ஒரு சாங் எழுதியிருந்தேன். ஓகே, நெடுஞ்சாலைக்கு அந்த டைம் நெடுஞ்சாலை சாங்லாம் எழுதி படமே ஷூட் முடிஞ்சது சரிங்களா. இந்த பாடல் படத்தில் வர தாமிரபரணி முன்னாடி தாமிரபரணி தான், அது அப்பவே எழுதுனதா? ஆமாம், அப்போவே எழுதின சாங்கு. அப்போ டைட்டில் வந்து தம்பி உடையான், தம்பி உடையான். ஆமாம், அது வேற ஸ்கிரிப்டு. படமும் தாமிரபரணிங்கிற வரி வருது இல்லையா, அது அந்த ஊர் பேக்ட்ராப்ங்கிறதால தாமிரபரணி தாமிரபரணி அந்த சாங் அப்போ நான் எழுதியிருக்கேன். சினிமாக்குள்ள நாட்டார் பாடல் ஒன்று எழுதியிருக்கேன் அப்படிங்கிறதான். சுசீந்திரன் சாருக்கு தேவைப்படுறதும் ஒரு நாட்டுப்புற பாட்டு தான். ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன் ஒரு பெண் மேல் காதலாயப்படுகிறான், அப்போ வந்து அவன் பாடுறான். நம்மளுடைய அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த தாமிரபரணி பாட்டு சுரேஷ்ன்றவர், அவர் அந்த கிருஷ்ணாவோட அசிஸ்டன் அந்த படத்தில். ஓ, நெடுஞ்சாலை இருக்கு, ஐ மீன் அந்த தம்பூரியான. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கார்த்திக்னு ஒரு பையன் எழுதிட்டு இருக்கான், அருமையான பாட்டு எங்கள் படத்துக்கு எழுதியிருக்கான், நான் வர சொல்கிறேன் நீ பாரு சுசீந்திரான்னு சொன்னோன்னே நான் போகிறேன். அந்த வரிகளை வந்து என்னை படித்து காமிக்க சொல்கிறார் சுசீந்திரன். நான் சொல்கிறேன் இல்லைங்க படம்னு வரவே இல்லை, பாட்டு இப்போ தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அப்படி படித்து காமிச்சு நல்லதுங்களா அப்படின்னு சொல்கிறேன். ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் தப்பு, நாங்களாம் திருட மாட்டோம் அப்படின்றார் அவர். அப்புறம் அந்த வரிகள் நான் எழுதி அவருக்கு கொடுக்குறேன், தாமிர பர்ணிகள் நீந்தி வந்தேன், அது எல்லாமே எழுதி கொடுத்துட்றேன். சரி ஓகே, உனக்கு கிராமிய வரிகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு செல்வகணேஷ்டா கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி சுரேஷ் அண்ணா மூலமாகவும் லெனின் பாரதி அண்ணா மூலமாகவும் வாசிப்பு சார்ந்த ஒரு குரூப் எனக்கு நட்பாக கொஞ்சம் என்னோட இது கொஞ்சம் பிராட் ஆகுது. இப்படிதான் அடுத்த பயன் நடந்தது. இது ஒரு வெற்றி பாடல் தான். இப்ப படப்பட வேண வருது, பயங்கர வெற்றி, பெரிய வெற்றி அந்த பாடல். அது அந்த படமும் சரி பாடலும் மிகப்பெரிய வெற்றி அது. இப்ப கார்த்திகேயன் பெயர் வந்து இண்டஸ்ட்ரியில பரவ ஆரம்பிச்ச காலகட்டம் அது. அதாவது யார் புதுசா எழுதுற ஒரு பையன், பேரு படம் போல அந்த பாட்டு பரவிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்னா எல்லா இடங்களுக்கு போய் இந்த பாட்டு நானே சொல்லுவேன், அது என்னோட வேலை. அப்படி அடுத்து பண்ண ஆரம்பிச்சது தான் ஜிப்ரான் அவர்கள். அது அவரோட முதல் படமே அது ஜிப்ரானுக்கு முதல் நானே எழுதுனேன். ஆமா, வாகை சுடுவா இந்த அதை எல்லாத்தோடய பழக ஆரம்பிச்சாச்சு இல்லையா. இப்போ எனக்கு என்னன்னா வாசிப்பு ரொம்ப இனிமை, வாசிக்கிறது யாரோட ஷேர் பண்ணிக்கணும். இப்படி ஒரு கட்ட மெட்ராஸ்குள்ள வந்து இருக்கும்போது அப்படி வாசிக்கக்கூடிய நண்பர்கள்லாம் அமைகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சர்குணாண்ணா வந்து பயங்கரமான ரீடர், நல்ல தமிழ் இலக்கியம் நல்லா படிக்கக்கூடியவர், நல்ல படங்கள் பார்க்கக்கூடியவர். ஒரு 6 மணிக்கு மேலே ஆகிட்டா பேசிகிட்டே இருக்கணும், அந்த படத்தை பற்றி கவிதை பற்றி பேசிட்டே இருக்கணும். இப்படி ஒரு கூட்டத்தில் போய் நாமளும் இணையும் போது இல்லை, நான் தீவிரமான இலக்கியங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சென்னை வந்து தொல்காப்பியத்தில் ஸ்டார்ட் பண்ணி இலக்கண நூல்கள் எது நன்னூல் ஏதாவது விடுறா எல்லாத்தையும் விடுறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாசிக்க ஆரம்பிச்சு அதை நான் ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்னோட கூட்டம் பெருகிட்டே போதுங்க. அப்படி ஒருத்தர் சர்க்குள்வார்கள், நிறைய கவிதைகள் பத்தி பேசும்போது சிலுத்து போயிடுவாப்ல அவர். ஆமா, இப்படி வரும்போது அவருக்கு முதல் படம் வருது. முதல் படத்துல முத்துக்குமாரா தான் எழுதணும்னு அவருக்கு ஒரு ஆசை, அதனால அண்ணன் என்ன எழுதிட்டு அண்ணன் இப்பெல்லாம் நான் முத்தநாடு போய் சேர்ந்துட்டேன். அந்த படபட சாங் வந்து ஹிட் ஆகி விருதுகளும் வாங்கி அந்த விருதுக்கு வந்து முக்கியமான காரணங்களில் முத்துக்குமார் அண்ணா ஒருத்தராக இருந்தார், அங்கே தான் அவர் நான் சந்திக்கிறேன். அப்புறம் ஓய்வாக இருக்கும்போது அலுவலகத்துக்கு வரமாட்டாப்புல, ஓய்வாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அந்த காலகட்டம் தான் அவரோட போய் இருந்தேன். நீங்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு வாரத்தில் நான் அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். போய் பார்க்க வேண்டியது வர வேண்டியது, பார்க்க வேண்டியது வர வேண்டியது. இப்போ இப்படி தான் அவர் கலவணியை வந்து பண்ணுறாரு. கலவணி மெகா ஹிட்டு,
செகண்ட் படத்தில் புதுசாக ஒருத்தர் லான்ச் பண்ணலான்னு ஜிப்ரானை லான்ச் பண்ணுறாங்க. ட்ராக்கில் அதை போனது தான், ஏன்னா அதுலேயுமே அவங்களுக்கு என்னென்னா வைரம் சார்ந்த எழுத போகிறார் எல்லா பாட்டும், தயாரிப்பாளருக்கு வைரம் தான் வெறி அப்படின்னு ஒன்று. நோ ப்ராப்ளம், நீங்கள் நல்லா பெருசாக வாங்க அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ட்ராக்னு போய் எழுத போனது தான். அப்படி போய் ஜிப்ரானுக்கு தான் ரொம்ப பிடிச்சி போய் ஒரு பாட்டு கார்த்திக் கொடுத்துடலாம் அப்படின்னு போகிறானே அப்படின்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர், ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஜேர்னி தாண்டி என்ன அப்படியான்ட்டீங்க அப்படிதான் எனக்கு இருக்கு, பாக்குறவங்க தான் சொல்ல போறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ஏன்னா ஒரு பாடல் வந்து சிறப்பா எழுதுறதை தாண்டி அது எவ்வளவு பேர்கிட்ட போய் சேருது. ஏன்னா இங்க ஹிட் அப்படின்றது வந்து சக்சஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறந்த கவிதையா இருந்தாலுமே கூட இப்ப ரீச் ஆச்சா அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது. பட் ஆனா நீங்க உங்களுடைய பாடல்கள் தொடர்ந்து அது மக்கள் மத்தியில ரொம்ப பரவலா பேசப்பட்டுட்டே இருக்கு, நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கு. அது வந்து கவிதையோட அந்த தன்மையும் குறையில எந்த வகையிலுமே உங்களோட கெட்ல அப்படி நிக்கிறீங்க நீங்க, அது மக்களிடையே சேருது அவங்களும் அதை திருப்பி பாடினதானே ஹிட்டு. ஒரு பாட்டை நம்ம கேட்கறதாண்டி அவன் முணுமுணுக்கிறது தானே. அது எப்படி நான் நீட்ஸே சொல்லுவார், நீட்ஸே உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃப்ரெட்ரிக் நீட்ஸே அவரோட புக்ல, முதியவர்கள் கலையின் பயனை நாடுகிறார்கள், இளையவர்கள் கலையில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நான் அந்த கலையில் இருக்கக்கூடிய நான் முதியவனே ஃபீல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்கல்ல, கலை வந்து பயன்படக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது வெறுமனே ஒரு ப்ளஷரை மட்டும் தரக்கூடாது, ஹாப்பினஸ் தரணும்னு நினைக்கிறேன். ப்ளஷருக்கு ஆயில் ரொம்ப குறைவு, சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகம். ஆனால் ஹாப்பினஸ்க்கு நீண்ட ஆயில் உண்டு, சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. தொடர்ந்து நிறைய பாடல்கள் நிச்சயம் உங்ககிட்ட இருந்து கிடைக்க தான் போகுது நிச்சயமா எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி. கலையும் அரசியலும் கைகோர்த்த இடம் நீ, திராவிட தலைவனே, நூற்றாண்டு நாயகனே, வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். Thank you.